காசி. இந்த நகரம் யாரையும் கைவிட்டுடாதுங்கிற நம்பிக்கையில் இங்கே கிளம்பி வந்த ஜனங்க தான் அதிகம். மொழி இல்லை, தெரிஞ்ச மனுஷங்க இல்லை, கடவுள் இருக்காருன்னு கிளம்பி வந்தாலும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷன்தான் கடவுள். அதை உணர்றதுக்கான எல்லா சூழலையும் காலம் உருவாக்கி கொடுத்துருக்கு. அப்படி இந்த வாரணாசி ட்ரிப்பில் நான் பார்த்த மனுஷன்தான் பாண்டிச்சேரி ஜான். நான் தமிழில் பேசுகிறத கவனித்து என்னை தேடி வந்து பேசின மனுஷன் ஜான். குடும்பச்சூழல் காரணமாக எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி காசிக்கு வந்த மனுஷன். வந்த ரயிலில் கூட வந்த ஒரு ஆள் ஜானோட லக்கேஜு பர்சனை திருடிட்டு போக குளிரில் நடுங்கின அந்த ராத்திரி கை கொடுத்தது இங்கே கடை போட்டிருக்கிற முன்னியம்மா தான். நமக்கு பிடிச்ச காட்டன் மெட்டீரியலில் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஃப்ரீயான தரமான சட்டையில் தான் காஸ்மோ பிராண்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம புகாரி ஜங்ஷன் நேயர்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டில் 45% கேஷ் ஆன் டெலிவரிக்கு 40% ஆஃபர் பண்ணி தராங்க. காசி அந்த மார்க்கெட் சைட் சுற்றிட்டு வரும்போதெல்லாம் சும்மா சும்மா போயிட்டு போயிட்டு வருவேன். யாராவது தமிழ் முகம் தெரியுதா தெரியுதான்னு பார்த்துட்டு இப்போ தான் நான் இவரை கண்டுபிடிச்சேன். இவரை பார்த்துட்டாரு. அப்போ இங்கே வந்து எனக்கு அள்ளி ஒரு ஹிந்திக்காரங்க ஒருத்தவங்க, நான் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாள் மறுபடியும் காசிங்க ஒரு டிரான்ஜென்ட் இருந்தாங்க தமிழ் ஆட்கள், அவங்கள ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்திக்காரங்க ஒருத்தவங்க நான் அவங்கள எக்ஸ்ட்ரா இவரோட வீடியோ கால் பார்த்தனால அவங்கள பார்க்குறதுக்கு வந்திருந்தேன். ஸோ இந்த இடம் பார்க்கும்போது பக்கத்தில் அவங்க சொன்னாங்க, இப்போ இங்கே கூட ஒரு தமிழ்க்கார பையன் வந்திருக்காரு பார்த்துட்டு போனாங்க. ஸோ அப்படி பார்த்த நம்பர் தான் இவர். பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு வைஃபால. அதனால அம்மா இதெல்லாம் பார்க்கும்போது கோயில்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை செய்யறா அந்த ப்ராப்ளம் எல்லாம் போகணும் சொன்னதுனால இங்க காசி சிவன் கோயில் சொன்னாங்க. அதனால சிவன் கோயில் கம்ஃபர்டபுளா இருக்கு, சிவன் கோயில் இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணேன். சிதம்பரமும் திருவண்ணாமலையும் சூஸ் பண்ணேன். நம்ம ஊர்ல பாண்டிச்சேரி 40 கிலோமீட்டர் பசங்க பெட்டர் பண்ணி வந்துருவாங்க. சூஸ் பண்ண யாரும் வர முடியாது, கொஞ்சம் லாங்ல இருக்கலாமேன்றதுக்காக தான் காசி சூஸ் பண்ணேன். ஜான் பீட்டர் சிவன் கோயில் அப்படி இல்லை ப்ரோ, எனக்கு சிவன் அவ்வளவு பிடிக்கும். ஓ ஓகே, அப்படிலாம் எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு எங்க கூட பழகினவங்களை பார்த்து 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 எனக்கு சிவன் அவ்வளவு பத்தி ஆயிடுச்சு. நம்ம எங்க பாண்டிச்சேரியில் ஹரின் ஒருத்தர் இருக்காரு வாண்டரப்பேட்டை, அவரு அவரு அவர் பார்க்கும்போதெல்லாம் சிவனை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு சிவன் மேல பக்தி இருக்காரு. பாண்டிச்சேரியில் எங்க நீங்க? பாண்டிச்சேரியில் அரியாங்குப்பம், பட் முதலாளிப்பேட்டில் 10 வருஷமா இருந்தோம். பிறந்த வந்ததுல அரியாங்குப்பம். ஓகே, என்ன வேலை போட்டுருக்கீங்க? யாரோ இல்லை, கைடா இருக்கும். அப்படியா? ஒரு 4 லாங்குவேஜ் ஓரளவுக்கு தெரியும். என்ன லாங்குவேஜ் தெரியும் போது? தமிழ், தமிழ், சாரி அது நம்ம நார்மலாக சொல்கிற ஹிந்தி, இங்கிலீஷ், மலையாளம். இங்கே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ப்ரோ? நான் வந்து ஒரு வாரம் கூட அவ்வளோ ப்ரோ, எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க. எப்படி சொல்றது, போனு எப்படி வந்தீங்க? ட்ரெயின்ல, ட்ரெயின்ல வந்தேன். அம்மா பிரசன்ஸ், அம்மா கிட்ட இருந்து ஒரு 2000 ரூபா மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வரத்துக்கு மொத்தமா இங்க வரத்து சேர்த்துக்கு 1000 ரூபா செலவாச்சு. அப்புறம் அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டது ஒரு 5000 ரூபா அனுப்புனாங்க. வச்சிருந்து வெளியே எடுத்துன்னு வர நம்ம தமிழ்கார் ஒருத்தர் கூட வந்தாரு. அவரு கூட வந்து பேசினு வந்தேன். அவரு கூட தங்கன்னு அவரு அந்த பச்சை எடுத்துன்னு போயிட்டாரு. எடுத்து போனாரா தமிழ்? அவர் வரும்போது நான் தான் எல்லாம் பாத்துக்கணும். டீ காஃபி வாங்கிட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. அது ரொம்ப செம்ம காண்ட ஆயிடுச்சு. சரி, அது கூட இதே வாரணாசி தெரியல வந்துட்டு என் கூட இருந்துட்டு பேக வச்சிருந்த புள்ளிக்கு வந்து இவங்க வந்து பாப்பாவை பாக்குறேன். அவங்களுக்கு பாக்கிறதுக்கு முன்னாடி அவர் பாக்குறதுனால சரி வச்சுட்டு போயிட்டு வரதுல அழகா பர்ஸ் மட்டும் தமிழ் ஆள் எடுத்துட்டு போனாரா? அஸ்டானு எந்த ஊர் அவரு? இது கிட்ட ப்ரோ, அது பேர் என்னது, சீழ்காழி கிட்ட சொன்னாரா? நான் காரைக்கால்ல 2 வருஷம் வேலை செஞ்சேன் கோர்ட்ல. ஆனா சீழ்காழி இன்னும் காரைக்கால் கிட்ட தானு சொல்லிட்டு தெரியும் சொல்லிட்டு நல்ல கூட ஜெல்லா பேசினே வந்து பாடிட்டு வந்தோம். ரொம்ப வயசானவரு. உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க பாண்டிச்சேரியில என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? யாரும் வெளில கேட்டா இருந்தீங்க? மேரேஜ், லவ் மேரேஜ்ங்களா? ரெண்டு மேரேஜ் ப்ரோ. ரெண்டு மேரேஜா? ஃபர்ஸ்ட் வைஃப் வந்து அவங்க யூடிசி டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல ஒர்க் பண்றாங்க. டவலி, நான் டவலி ஒர்க் பண்ணேன். அப்ப அவங்க டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்ல யூடிசி ஒர்க் பண்ணாங்க. அம்மா அதே கோர்ட்ல தான் ஒர்க் பண்ணாங்க. சிஸ்டர் அதே கூட அட்மிட் ஆயிருக்காங்க. எல்லாரும் ஒரு டைம்ல இருந்தேன். 13 மாசத்துல தோசம் கழிஞ்சிடுச்சு, என் மாம்பையில கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லைன்ட்டாங்க. ஐயோ, அப்படியே கதை நான் எங்க அம்மா இருக்கேன் எதிர்க்கேன் எங்க அம்மா இருக்கேன் அப்படியே சொன்னாங்க. 3 லட்சம் பையன் என்ன அப்படியே போ
ரஜினி आपका दिल अच्छा है, हम लोग उसका भी दिल भी अच्छा है, ये अच्छा है। अब क्या किसी का वो है, हाँ हाँ
ஆக்சுவலா இந்த ஏரியால இவங்கலாம் வெயிட்டு என்னன்னா இந்த கடைக்கெல்லாம் தலைவி மாதிரி போல அப்படியே பஸ் சின்ன இப்ப உண்மைதானே, தெய்வங்கள் கைவிட்டாலும் மனுஷங்க கைவிடுறது இல்லைங்கிறது.